Hi students வெல்கம் டு துணுகுமுடை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டிப்ளமோ இன் அப்தால்மிக் அசிஸ்டன்ட் ஸோ இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ரிப்ளைவாக தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்க போயிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் வந்துட்டு துணுக்கு இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கான அதை சப்ஸ்கிரைப் மூலியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் సో డిప్లొమో ఇన్ ఆప్తాల్మిక అసిస్టెంట్ ஸோ ஆப்தல்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கண் சம்பந்தப்பட்ட மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த டாக்டரை வந்துட்டு ஆப்தல்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது அது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கண் கண்ணாடி கடை ஸோ அந்த கண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி ப்ரஸ்கிரைப் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ளமோ இன் ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்தல்மாலஜிஸ்ட் டாக்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான கோர்ஸ் தான் ஸோ இந்த டிப்ளமோ ஆப்தாலமிக் அசிஸ்டன்ட் ஸோ கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் போகணும் டுவெல்த்தில் பயாலஜி குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இது முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் எலிஜிபிள் ஸோ இந்த டிப்ளமோ முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய டாக்டருக்கு வரக்கூடிய பேஷண்ட்டை வந்துட்டு டேக்கர் பண்ணுறது ஸோ அவங்களுடைய டேட்டா லிஸ்ட்டை எழுதுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு பண்ணுறது அப்புறம் டெஸ்ட் அந்த

ரிலேஷன் ஹிஸ்ட்ரி வந்து எழுதுறது தான் என்ன சொல்லுவாங்க காண்டாக்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஜாப் டைப்ஸ்லாம் இருக்குது ஆல்ரெடி இது வந்து டிப்ளமோ அசிஸ்டண்ட் அப்படிங்கிறதுனால ஒத்தல்மாலஜிஸ்டோடைய அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் மேனேஜராக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கலாம் மெடிக்கல் ரிசப்ஷனிஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கலாம் மிலிட்டரி ஹெல்த் சர்வீசஸில் வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்தால்மிக் கன்சல்டண்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கலாம் ஆப்தால்மிக் நர்சிஸ் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கலாம் ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிங்கன்னா இருக்குது ஸோ நீங்கள் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியும் பண்ணலாம் ஸோ அது நீங்கள் படித்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கண்ணாடி கடையே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கலாம் ஸோ அளவுக்கான இது இருக்குது ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டு ஆப்தல்மாலஜிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் நீங்கள் இதுக்கு பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருந்துருக்கணும் பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டிப்ளமோ கோர்சஸுக்குன்னு பர்டிகுலராக தனியாக கவுன்சிலிங் நடக்கும் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கோர்ஸை போய் படிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் இது பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி